بسم الله الرحمن الرحيم. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது? கேள்வி எவ்வளவுங்க, பெரிய கேள்வி அப்படிதானே? முழு இரக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது, எதை கொண்டு அதை வரவேற்பது, என்ன கூறுவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களே இந்த துஆவை ஓதுங்கள். ஒரு பக்கத்திற்குள்ள துஆ அல்ல, ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துஆ அல்ல, ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவில் அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது? இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன? எவ்வளவோ நீளமான துஆக்கள் இருக்கிறது, எவ்வளவோ அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன? அல் அஃபு அல் கஃபூர், இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும், மன்னிப்பவன் என்று பொருள்படும். அல்லாஹும்ம இன்னக அஃபு அல்லாஹும்ம இன்னக கஃபூர், வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல. அல்லாஹுவை இன்னக கஃபூர் என்று கூறாமல் இன்னக அஃபூவுன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன். நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் எம்முடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது, எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான். நெருக்கமாக்கி கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா, இந்த பாவத்தை நீ அறிவாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். விசாரிக்க மாட்டான், நினைவை ஏற்படுத்துவான். அவன் சொல்லுவான், யா ரப்பி அரிஃப், யா ரப்பி அரிஃப், யா ரப்பி அரிஃப், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ். மறைக்க முடியாது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அவன், அல்லாஹ் அவனிடத்தில் அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான், அவ்வளவுதான் அழிந்தேன் நான், அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான், நான் அழிந்தேன், இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன், ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது, எனக்கு தண்டனைதான் என்று அந்த அடியான் எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானை கவலைப்படாது, இன்னி சதர்துஹா அலைக ஃபித்துன்யா வ அன அஃபிருஹா லகல் யௌம், இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன், இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன், சென்று விடு என்று. ஹிசாபை யஸீரா, இதுதான் மூமின்களை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை. மூமின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும். ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான். யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய், யாருக்காக செய்தாய், இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான், மூவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாலே வறுமையில் விசாரணை செய்வான். ஒருவர் ஷஹீத், ஒருவர் குர்ஆனை ஓதுபவர், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர். ஷஹீதை அழைத்து அல்லாஹ் என்ன கேட்பான், நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா? அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய்? அவர் என்ன சொல்லுவார்? உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறாய், இது உண்மை அல்ல,
நீ செய்தாய், உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக. இது பாவிகளுடைய விசாரணை. அல்லாஹ் கூறுவான், இவனை முகம் குப்ப நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று. ஷஹீத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இது கஃபூர். ஆனால் அஃபு என்றால் அல் மஹ்வு, அல் அஃபு என்றால் அல் மஹ்வு, நீக்குதல் என்ற அர்த்தம், அழித்தல் என்ற அர்த்தம், அல்லது அதிகப்படுத்துதல் என்ற அர்த்தம். இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது, துஹிப்புல் அஃபுவ, நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது, பாவங்களை நீக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால், அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும். நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது. அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும், நீக்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃஃஅஃபு அன்னி, யா ரப், என் இறைவனே, நீ மன்னிக்க கூடியவன், பாவங்களை நீக்கக்கூடியவன், பாவங்களை அழிக்கக்கூடியவன். இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் யா அல்லாஹ், எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய், எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய பாவங்களை அழித்து விடு, நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிதலை எமக்கு தருவானாக. அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான். எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் எல்லாம் அறியவில்லை அதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறுகிறான், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன், மன்தல்லதி யதுஊனி ஃபஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். யார் தேவைகளை கேட்பவர்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார், நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை. ஆனால் அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு. இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அதுபோல்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்து இதே கேள்வியை கேட்கிறான், தேவைகளுக்கு, தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும், மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும், மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை எமக்கு தருவான்.